ராஜபாளையம் அருகே திமுகவின் இரண்டு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் திமுகவின் இரண்டு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் லியோடி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் மேடைக்கு பின்புறம் வைத்து டோக்கன் முறையில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. இதற்காக முண்டியடித்துக் கொண்டு சிலர் டோக்கன் பெறும்போது கழிவுநீர் கால்வாயில் விழுந்ததாலும், டோக்கன் கிடைக்காத சிலர் வழங்கியவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் பரபரப்பு ஏற்பட்டது. மறுபுறம் பலூன்களை எடுத்துச் செல்ல சிறுவர்களும் அடித்துக் கொண்டனர். இதனை காவல்துறை கண்டும் காணாமலும் இருந்தது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது.